Hello friends, நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேருக்கு இந்த annexure 2 வந்து எப்படி வந்து போஸ்ட் கவர்ல வந்து ஒட்டி நமக்கு வந்து எப்படி fill பண்றது அப்படிங்கற தெரியல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ நிறைய விஷயம் தெரியாத விஷயம் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Okay friends, first of all, annexure 1 annexure 2 இருக்கும் நமக்கு annexure 2 வந்து நம்ம போஸ்ட் கவர்ல ஒட்டற மாதிரி இருக்கும் சோ அதல என்ன fill பண்ணனும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன் அப்படினா இந்த டாட்ட வந்து புதுசா வந்து annexure வந்து கொடுத்திருக்காங்க அந்த annexure அந்த ஃப்ரண்ட் கவர் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மேல வந்து annexure 2 னு போட்டு உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க அதல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க அது வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போடணும் சோ அப்புறம் உங்களோட எக்ஸாம் நம்பர் ரெண்டாவது நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படினு இருக்கும் அதல உங்களோட நேமை போட்டுக்கோங்க சோ அதுக்கு வந்து புரோகிராமிங் இருக்கும் சோ அத நீங்க என்ன படிக்கீங்களோ அத வந்து போடுங்க B.Techனா B.Tech B B and the Mari Potukonga. So branch of study abding rather than Adalena Padino and the Mari Potukonga, the information technology IT and the Mari Potuno. So last Padina semester and the Ningyello poor exam long semester number or other on the Nipodano. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா கீழ வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சீரியல் நம்பர் அப்படி சொல்லிட்டு சோ ஒரு நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படினா அதுல வந்து நம்ம எத்தனை எக்ஸாம் ரிலேட்டட் டோட்டலா 8 பேப்பர் இருக்கு அப்படினா 8 பேப்பர் கூட நம்ம வைக்கலாம் சோ அதுல எந்த ப்ராப்ளமே இல்ல சோ அதனால வந்து ஒன்னு தான் வைக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது சோ இத பாத்தீங்க அப்படினா क्वेश्चन பேப்பர் கோட் இருக்கும் அத வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க அதுக்கு சப்ஜெக்ட் கோட் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம்க்கு வந்து எந்த சப்ஜெக்ட் கோடோ அத எழுதிக்கோங்க நீங்க எந்த பேப்பர் வைக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து கரெக்ட்டா வந்து ஃப்ரண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க சோ அதுக்கு அப்புறம் டேட் அண்ட் செஷன் இருக்கும் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட்ல வந்து என்ன டேட்ல நீங்க எழுதுறீங்களோ அதையும் அப்புறம் செஷன்ல வந்து ஃபுல் நோனா ஃபுல் நோன் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் போட்டுக்கோங்க சோ இதே சப்போஸ் நீங்க 8 பேஜ்க்குள்ள வைக்கலாம் சோ அதனால 8 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க நீங்க எத்தனை ஃபில் பண்றீங்களோ அத்தனை மட்டும் ஃபில் பண்ணிட்டு மிச்சத்தை ஃபில் பண்ணாம விட்டுறலாம் சோ லாஸ்ட் பாத்தீங்க அப்படினா 2 அப்படினு போட்டு the dean or principal இருக்கும் சோ இது ஒண்ணுமே இல்ல சோ இது வந்து நீங்க உங்களோட காலேஜோட இன்ஸ்டிடியூஷன் நேம் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் அதோட அது எங்க இருக்கோ அந்த ஊரோட பேரு சோ அதுக்கு அப்புறம் அதோட டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு அப்புறம் பின் கோட் அதுதான் 4 கோட் இத கரெக்ட்டா நீங்க வந்து fill பண்ணிக்கிட்டீங்கனா போதும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஃப்ரம்ல உங்களோட அட்ரஸ் உங்களோட பேரு சோ அதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டோட அட்ரஸ் நம்பர் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களோட ஸ்ட்ரீட் அதுக்கு அப்புறம் உங்களோட ஊர் பேரு லாஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேரு அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டு பின் கோட் போடணும் சோ போட்டீங்க அப்படினா கடைசி வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எழுதிக்கோங்க இது வெரிஃபிகேஷனுக்கு சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படினா ஃபோன் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும்ங்கறதுக்காக சோ annexure 2 இப்படி தான் फ्रेंड्स fill பண்ணனும் சோ fill பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து உங்க First in the post cover on the open money up and I predarco. So in the post cover and paper on the normal I pay and same or chit other on the woodla vachinga. So woodla vachiting up வந்து ஒரு கம் வந்து வாங்குங்க சோ அந்த எட்ஜ்ல வந்து கரெக்ட்டா வந்து கம் போட்டுக்கோங்க சோ கரெக்ட்டா கம் போட்டு அந்த போஸ்ட் கவர்ல வந்து ஒட்டிடுங்க போஸ்ட் கவர்ல ஒட்டிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் நீங்க வந்து annexure 2 வந்து போஸ்ட் கவரோட ஃப்ரண்ட்ல வந்து ஒட்டணும் சோ நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க annexure 2 வந்து போஸ்ட் காரோட ஃப்ரண்ட்ல எழுதி ஒட்டி வச்சிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் போய் போஸ்ட் பண்ணீங்க அப்படினா courier பேரும் சோ அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பில் கொடுப்பாங்க அத வந்து நீங்க வெச்சுக்கலாம் சோ ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து subscribe பண்ணுங்க ஓகே thank you friends